ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிட் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எலைட்னு வந்து போட்டிருக்கோம், ஹாப்பி தீபாவளி கிட் பாக்ஸ்னு வந்து போட்டிருக்கோம். பாக்ஸ் நல்லா பெரிய பாக்ஸாக தான் இருக்குது. இதில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 ஐட்டம் வந்து இருக்குது. அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. அது போக இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1190 ரூபாய். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான கிராக்கர்ஸாக தான் எல்லாமே இருக்கும். அது போக இது எங்கேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணணும்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ் அவங்கள்ட்ட இருந்து தான் வாங்கணும். இந்த கிட் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அங்கே போய் வந்து நீங்கள் டைரெக்டாகவும் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அது போக பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடை லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக கடைக்கு வந்து கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். மினிமம் ஆர்டர் வந்து 3000 ரூபாய். நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு 2-3 பாக்ஸ் சேர்த்து வச்சும் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு பாக்ஸ் வச்சு கொஞ்சம் கிராக்கர்ஸும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்போ மூலம் வந்து அவங்க டெலிவரி வந்து பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வந்து டெலிவரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, கிட் பாக்ஸும் தர ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கைக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி பேக்கை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். சரி ஓகே, மேலே உள்ள ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து எடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி தான் கிஃப்ட் பாக்ஸ் வந்து யாராவது வந்து தருவாங்க, தந்தாங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி மேலே எடுக்கிறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதை வந்து மேலே ஃபுல்லாக அந்த இதை நான் எடுத்துடுறேன். சரி ஓகே, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. சரி ஓகே, இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இவ்வளோ கிராக்கர்ஸ் வந்து இருக்குங்க. சரி ஓகே, ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். இது வந்து கையில் வச்சுருக்க பென்சில் மாதிரி தந்திருக்காங்க. இதை வந்து கையில் வந்து பிடிச்சிக்கலாம், பென்சில் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது பென்சில் வெடின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுக்கடுத்து சீனி வரி, அதாவது இது வந்து சரம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய சரம் இருக்குல்ல அந்த இதில் உள்ளது. இது வந்து நல்லா சவுண்டு நல்லா கேட்கும். இது லட்சுமி வெடி மாதிரியே பேப்பர் தான் இருக்கும். இது வந்து 2 பேக்கெட் வந்து போட்டிருக்காங்க, இது நல்லா சவுண்டு நல்லாயிருக்கும். ஸோ இது 2 பேக்கெட் இருக்குது. அதுக்கடுத்து ஃப்ளவர் பாட் வந்து சின்னது வந்து ஒன்று தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே, சின்ன ஃப்ளவர் பாட். அதுக்கடுத்து ஃப்ளவர் பாட்லேயே பெருசு பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் கோட்டின்னு வந்து போட்டிருக்கா பெருசு. இது கொஞ்சம் ஹைட் வந்து நல்லா ரொம்ப தூரம் வரும். ஸோ இந்த மாதிரி இது ஒன்று தந்திருக்காங்க. சரி ஓகே, இது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து நிஞ்சான்னு வந்து போட்டிருக்குங்க. நிஞ்சாவா இது என்ன இருங்க, இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இந்த நைட்டு வந்து வர்றதுங்க, இந்த அதாவது இந்த கீழே வந்து சுற்றும் பார்த்தீங்களா, அது உள்ளது. இதில் வந்து பாருங்கள் 2 இது வந்து போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கும். பம்பரம் மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி சூப்பராக சுற்றும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இதுங்க கார்ட்டூன், இது புசு புசுன்னு பறக்கும் பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இது ஒன்று தனியாக தந்திருக்காங்க, இது இந்த சக்கரம் மாதிரி சுற்றுறது தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க எடுத்து காட்டுறேன். ஸோ இது ஒன்று தந்திருக்காங்க, பரவாயில்ல. இதுனால் நைட்டு வந்து வெடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபேன்சியாகவும் இருக்கும். இதை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை, இது இது சூப்பராக இருக்கும்ல, பட்டர்ஃப்ளை நல்லா சுற்றும். இது வந்து ஒரு 2 இது தந்திருக்காங்க, இது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இது வந்து இதுங்க சாட்டை, சாட்டை வந்து சின்ன சாட்டை வந்து ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து டைகர் பாம்ங்க, பெரிய டைகர் பாம் இது, இது ஒன்று தந்திருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து நார்மல் சைஸில் உள்ள டைகர் பாம், இது வந்து நல்லா தான் இருக்கும், நல்லா அணுகுண்டு நல்லா சவுண்டு கேட்கும். இது ஒன்று தந்திருக்காங்க, எல்லாமே மிஷின் திரி. இது பேக் வந்து 10 இது தந்திருப்பாங்க, நல்லா வந்து வெடிக்கும். அதாவது 10 வந்து வைக்கிறோம்னா 10 வெடிச்சிரும், நார்மல் திரியை காட்டிலும் இந்த மிஷின் திரி வந்து நல்லா பவராக இருக்கும், நல்லா வெடிக்கும். சரி ஓகே, இதை வந்து வச்சிடலாம். அதுக்கடுத்து சின்ன சட்டி கொடுங்க, இது ஒரு 5 உள்ளது வந்து ஒன்று சின்னது தந்திருக்காங்க, கொஞ்சம் நார்மல் சைஸ் உள்ளதும் ஒன்று வந்து தந்திருந்தாங்க, இதை வச்சிடலாம். அது போக சக்கரங்க, சக்கரம் ஸ்பெஷல்னு வந்து போட்டிருக்கு, நல்லா சுற்றுற சக்கரம். இது வந்து ஒரு 5 உள்ளதுன்னு நினைக்கிறேன், இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்கை சாட் சின்னதுங்க, சின்ன ஸ்கை சாட் அடிச்சுட்டு வந்து ரொம்ப தூரம் பறக்காது, பக்கத்துலேயே வந்து வெடிக்கிற ஸ்கை சாட் சின்னது. இது வந்து 2 இது போட்டிருக்காங்க, பரவாயில்ல, 2 ஸ்கை சாட் வந்து இதில் இருக்குது. அது போக நைட்டு வந்து வெடிக்கிற கோல்டு ரெயின் வந்து போட்டிருக்கு, வெடிச்சுட்டு அந்த இது வந்து அந்த கங்கையை வந்து கீழே வரைக்கும் வந்து வரும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லாயிருக்கும், நைட்டு தான் எல்லாமே வெடிக்கிற ஃபேன்சி. இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பிஜிலி கிராக்கருங்க, சீனி வெடி வந்து ஒரு 100 பீசஸ் உள்ள சீனி வெடி வந்து ஒன்று தந்திருக்காங்க, நல்லா இது காலையில் வெடிக்க நல்லாயிருக்கும். அது போக 2 ஷாட் வந்து 3 இது உள்ளது ஒன்று வந்து போட்டிருக்காங்க, பரவாயில்ல, 3 இது உள்ளது. அதுக்கடுத்து குருவி வெடியில் கொஞ்சம் பெருசு வந்து ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து சீனி வெடியில் சின்னது வந்து ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு சீனி வெடி இருக்குல்ல, அதில் இன்னொரு பாக்கெட் வந்து போட்டிருக்காங்க, பரவாயில்ல, இது சின்ன சின்னதாக வெடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து குருவி வெடியில் சின்னது, அப்போ பெருசு இருந்துச்சு, இது சின்னது வந்து 2 பாக்கெட் வந்து போட்டிருக்காங்க. அது போக வந்து இது கிளி வெடின்னு போட்டிருக்கு, இதுலேயும் இதுவும் குருவி வெடி மாதிரி உள்ளது, 5 பீசஸ் உள்ளது ஒன்று வந்து பெருசு வந்து போட்டிருக்காங்க.
அதுக்கடுத்து சீனி வெடியிலே ரெண்டு பேக்கெட் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது ரெண்டு பேக்கெட் உள்ளது, இது நார்மலாக உள்ளது, இது இன்னொன்று. இது கலர் சொருமா தெரியல, சீனி வெடி தான் போட்டிருக்காங்க, சீனி வெடி தான் இது. சரி ஓகே. அதுக்கடுத்து இது ராக்கின் மியூசிக், இது மியூசிக் வந்து கேட்டுகிட்டே வந்து புஷ்வான மாதிரி வராது, கிராக்லிங் எஃபெக்டோட இது ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து அந்த இதுங்க ஸ்டோனுங்க பவர் கல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உள்ளது, இது ஒரு பேக்கெட். அதுக்கடுத்து ஸ்கை சாட்டில் சின்னது செலிப்ரேஷன் வந்து போட்டு சின்ன ஒரு இது போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மூணு தான் நம்மளுக்கு வெரைட்டி வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம கம்பி மத்தாப்புக்கு வரலாம். கம்பி மத்தாப்பு பேக்கெட் வந்து ஒரு அஞ்சு கிட்ட வந்து போட்டிருக்காங்க. மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு, மொத்தம் நாலு பேக்கெட் வந்து இது இருக்குது. ஒவ்வொன்றிலையும் நம்மளுக்கு பத்து பீசஸ் இல்லைன்னா அஞ்சு பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பத்து பீசஸ் வந்துருக்கும். இதில் வந்து அஞ்சு வந்து தந்திருக்காங்க, பரவாயில்ல. நைட் வந்து கம்பி மத்தாப்புக்கு பஞ்சம் இருக்காது, நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இது இதுங்க பென்சிலுங்க, பென்சில் வந்து ஒரு பேக்கெட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சக்கரம், சக்கரம் வந்து சின்ன சக்கரம் இது ஒன்று வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கம்பி மத்தாப் இன்னொன்று இருக்குது, பரவாயில்ல. ஒரு அஞ்சு ஆறு ஆறு கம்பி மத்தாப் இருக்குது, இதோட சேர்த்து ஏழு கம்பி மத்தாப்பு, இது ஏழு சென்டிமீட்டர் உள்ள கம்பி மத்தாப்பு. அதுக்கடுத்து சில்வர் ஃபால்னு இருக்குது, இது வந்து அந்த ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரெயின் இருக்குல்ல அது மாதிரி சில்வர் ரெயின் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது நைட்டு வெடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இது ஒன்று போட்டிருக்காங்க. அடுத்து பேரட்லேயே பெருசு, பெரிய பேரட் இது வெடி, பேப்பர் வெடி தான், நல்லாயிருக்கும், சவுண்டு நல்லாயிருக்கும். இன்னும் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த ராக்கெட்லேயே கீழே வந்து சுற்றுமுள்ள பம்புற மாதிரி அது ஒன்று, அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி உள்ளது அது ஒன்று, இது இன்னொன்று இருக்குது. அதுபோக லட்சுமி வெடியில் சின்னது சின்ன வெரைட்டி ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து ஒண்டர் பால் பாப்னு போட்டிருக்கு, இதுவும் நைட் வந்து வெடிக்கிறது தான், கிராக்லிங் எஃபெக்ட் வந்து வர்றது, சின்ன சின்னதாக இது ஒன்று போட்டிருக்காங்க. அடுத்து இது என்னது, இது வந்து இது தாங்க கிராக்லிங் எஃபெக்டோட ஃபவுண்டைன் மாதிரி அடையே வராது, புஷ்வான மாதிரி. இது கலர்ஸ் வந்து அது சில்வர் கலரில் வராது, ஒயிட்னு வந்து போட்டிருக்கு. இது ரெண்டு பேக்கெட் ரெண்டு டப்பா வந்து போட்டிருக்காங்க, இதுவுமே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து ராக்கெட் பாம்னு போட்டிருக்காங்க, இது வந்து நார்மல் ராக்கெட் இது, மேலே போய் வந்து வெடிக்கிற ராக்கெட் இது. ஸோ இது வந்து ஒரு டப்பா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள இது. இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஐட்டம்னா 45 ஐட்டம் உள்ளது, பரவாயில்ல. எல்லாத்துலேயும் சிங்கிள் பீஸ் வந்து போடாமல் ஒரு டப்பாவில் வந்து ரெண்டு மூணு இந்த மாதிரி உள்ளது தந்திருக்காங்க. நம்ம வேறு கிஃப்ட் பாக்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா சிங்கிள் பீசஸ் வந்து இருக்கும், அதாவது 100 பீசஸ் வரைக்கும் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பாருங்களேன், இந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு இது சேர்த்து வந்து போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி அஞ்சாக வந்து போட மாட்டாங்க, இந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு பீசஸாக போட்டிருப்பாங்க, அதுவும் சேர்த்து வந்து கவுண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து அப்படி கவுண்ட் வந்து வைக்கல, எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் வந்து இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் கம்பெனி கிராக்கர் தான். ஸோ அதனால் வந்து தரமாக வந்து வெடிக்க தான் செய்யும். ஸோ இதுவுமே பெஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராக்கர் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து 45 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. இந்த தடவை கிராக்கர்ஸோட ரேட்னா கொஞ்சம் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போன வீடியோவில் சொல்லியிருந்தாங்க என்ன கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை எல்லா கிராக்கர்ஸுமே ரேட்டு கூட தான். நீங்கள் வந்து ரேட் ரொம்ப கம்மிக்கு வாங்குறீங்க அப்படின்னா கிராக்கரோட குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும், சரியாக வந்து வெடிக்காது. ஸோ அந்த விதத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணி வந்து வாங்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ளே உள்ள கிராக்கர்ஸ்னால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஆர்டர் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு கேமரில் கூட பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து வேணால் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.